பாட்டு போடுற யாராவது பார்த்துட்டா? ஓஹோ, ஆமா, இந்த இடத்துல வணக்கமா தலைவரை சந்திக்கிறியா? இல்ல, அது வேற இடம். அப்ப இது தலைவர் சமயத்துக்கு தகுந்தபடி தன் வேஷத்தை வந்து மாத்திக்கிட்டு போற இடம். அப்படியா? தலைவர்கிட்ட போகாம என்ன இருக்கு இங்க கூட்டிட்டு வந்த? இருக்குதான். இதுக்காக என்ன சொல்ல போற? காரணமா என்ன காரணம்? நல்லவன் போல நினைச்சு ரகசிய அறையில இருந்த விஷயத்தை அப்பப்ப தலைவருக்கு தெரிவிச்சுக்கிட்டு இருந்த பாரு. அதுக்கா நானா சொன்னேன்? மடசாமி, நீ என் மேல வீணா சந்தேகப்படுற. சந்தேகப்படுற? நீதான் சொன்னேன்னு ஊர்ஜிதப்படுத்துற. எப்படி பணத்தை பங்கு போட்டுக்கிட்ட விஷயம் நம்ம ரெண்டு பேருக்கு தானே தெரியும். ஆமா, இப்படி இருக்க தலைவனுக்கு எப்படி தெரிஞ்சது? நீதான் சொல்லி இருக்க. அதனால உன்னை தீர்த்து கட்ட போறேன். முதல்ல நீ, இரண்டாவது தலைவன். தலைவர் நான் சொல்ல போற வேற படி. நீ சொல்லிட்ட, தலைவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால உங்க ரெண்டு பேரையும் தீர்த்து கட்டிட்டு நான் தான் தலைவன் சொல்லி அந்த கூட்டத்தையே கட்டி வைக்க போறேன். திட்டத்தை சொல்லிட்டேன்ல, கட்டாயம் தலைவர் இங்க வரமாட்டார். ஏன், எப்படி வருவார்? அவர் தான் எதிரில நின்னு திட்டத்தை கேட்டுக்கிட்டு இருக்காரு. இருக்கிறான் தலைவன். இதோ எங்கே? சிங்காரம். இல்லை, நீயா? நீயா தலைவன்? ஆமா, இப்ப புரிஞ்சுதான். ஒரு நாள் நீ தலைவனை பற்றி புகழ்ந்து பேசும்போது தட்டி கொடுத்த. மாடசாமி, ஆனா பணத்தை பங்கு போட்டுக்கலாம்னு நீ சொல்ல போது. மாடசாமி, இவ்வளவு வருஷமா நல்லவனா இருந்துட்டு கேவல பணத்துக்காக கெட்டவன் ஆகாதேன்னு படிச்சு படிச்சு சொன்ன. கேட்டையா? எப்படி அடா நீ கேட்ட? பதிருக்கிட்டு மாடசாமி, நீ என்ன வேலை முடிக்க இங்க கூட்டிட்டு வரல. நான் தான் உன்ன வேலை முடிக்க கூட்டிட்டு வந்த தெரியுமா? அப்படியா? ஏ மாடசாமி, நீ என் சிஷ்யன்டா. உனக்கே இவ்வளவு தந்திரம் தெரிஞ்சிருக்கும் போது உன்னை மேய்ச்சிக்கிட்டு இருந்த தலைவன் தான் எனக்கு எவ்வளவு தெரியும். இதோ அதித்தியா, மாடசாமி பணத்தை பங்கு போட்டு கொள்ளுவோன்னு என் பாதையிலிருந்து நீ விலகினதுமே என் உயிருக்கு எப்ப இருந்தாலும் ஆபத்து வரும்னு நான் எடுத்துக்கொண்ட முன்னெச்சரிக்கையடா இது. ஒழுங்குவோம். கூட்டத்தின் தலைவனை சிங்காரம்னு பேர் வச்சுக்கிட்டு இந்த முகமூடி போட்டு முகத்தையும் மாத்திக்கிட்டு தன் நாட்களுக்கே தான் இன்னான்னு காண்பித்துக் கொள்ளாம அவங்களோட நடவாடி ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கான். தலைவனும் செத்து போயிட்டான். தலைவன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் அவனும் போயிட்டான். ஆமா, நான் ஏன் வேஷம் போட்டு தலைவன் ஆகக்கூடாது? தலைவன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்ச ஒரு ஆள் கூட இப்ப அந்த கூட்டத்தில் இல்லையே. வேஷம் போடணும். இங்க எங்கயோ வேஷம் போடுற அறை இருக்குன்னு பேசியிருந்தாங்களே. போறாங்க போல இருக்கு. மாமா,
ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார முடியல, இங்க வந்து உட்கார்ந்து பார்த்தேன். சரி சரி, இங்க உட்கார்ந்து பார்த்தாச்சுல்ல ஏந்திரி, மறுபடியும் அங்கேயே போனோம். நீயே வர்றியா? ஆமா ஆமா, நானும் வர்றேன். அங்க நெல்லு காய வச்சிருக்க வாசல்ல. என்ன காய வைக்க போறியா? இங்க உட்கார்ந்துகிட்டு இங்க நெல்லு காயுது பாத்துக்க. கௌரி, காக்கா கழுத நாய் இதெல்லாம் வந்தா என்ன செய்யறது? காக்கா கழுத நாய் எல்லாம் வந்தா என்ன செய்யறது? இந்த பாரு, இத கையில வச்சுக்கிட்டு காக்கா குருவி எல்லாம் வந்து நெல்ல கொத்துச்சுன்னா பத்து பத்து சத்தம் கேட்கும். படா படா ரெண்டு குடுக்குன்னு பாத்துக்க பாத்துக்க. பட்டு பட்டுன்னு சத்தம் கேட்கும், படார் படார்னு குடு. கனகாம்பரத்தை தலையில வச்சுக்கிட்டு ஜாதி மல்லிகைன்னு என்ன ஏமாத்த பாக்குறியா? வெளியில காவல் வச்சுட்டு உள்ள காதல் நாடகம் வேற ஆட பாக்குறியா? வரட்ட அந்த கொத்த வரங்க அப்ப பத்தல் போட்டு அவனையும் காய வைக்க. உண்டுத்தான் வில்ல, அதே சென்டர் அதே வாட, ஒரே சென்டர் ரெண்டு பேரும் போடுற அளவுக்கு நெருக்கம் ஆயிடுச்சான். யாரது? நீ எல்லாம் சொல்லணும், நான் சொல்லிட்டு இருக்கிறேன்.
மாடசாமி அண்ணே, நம்ம தலைவரை கூட்டிட்டு வர போனாரு, இன்னும் காணோமே. என்னைக்கு இல்லாம சிங்காரத்தை வர அழைச்சிக்கிட்டு போயிருக்காரு. ஏண்டா அவசரப்படுறீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு நம்ம தலைவர் வரத்தான் போறாரு, நம்ம எல்லாருடைய ஆசையெல்லாம் நிறைவேறத்தான் போகுது. மாடசாமி, மாடசாமி அண்ணன் கூட வர்றது தலைவர் தானே? பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. மாடசாமி, இந்த நல்ல இடத்துல பாசையை அமைச்சு இவ்வளவு வல்லமையோட இயக்கிற உனக்கு நான் எப்படி அஞ்சு செலுத்த போறேன்? சந்தேக பட்டியே பேசுறத கேட்டியா? தலைவரே தலைவரே தான் என்ன தடுமாறேன். சண்டை போட மட்டும் இல்லை, சதுராடவும் தெரிஞ்சிருக்கேன். குட் பாய், குட் பாய், கவான் கவான் பே ஸ்டடி. தலைவரும் மாடசாமி எவ்வளவு சகஜமா பழகிறாங்க பாத்தியா? தலைவர்னா இப்படித்தான் இருக்கணும். என்ன கீழே நம்ம பிசினஸ்க்கு நழுவிட்டே இருந்தா தான் கரெக்ட். மாடசாமி ஏன்டா கண்ணை திறந்தபடியே இருக்காரு? ஓவரா குடிச்சிருக்காருல்ல? தலைவர் தான் குடிச்சிருக்காரு. எப்படி நிதானமா இருக்காரு பாத்தியா? மாடசாமி இப்படித்தான், கொஞ்சம் குடிச்சா போதும், உணர்ச்சியே இல்லாத பிரேதம் மாதிரி ஆயிடும். பிரேதம் மாதிரி என்ன? மேதம் என்ன வரவேற்கிற குட்டியில? ஏய் மாடசாமி, நான் அப்பவே சொன்னேன், குடிக்காதே குடிக்காதே. என்ன மன்னிச்சிருங்க சார், அது அப்படியே நான் மன்னிப்பேன். கோச்சிக்காதீங்க சார். தேடா சத்யா, அளவுக்கு மீறி குடிச்சதுல தாங்காத போதே. அதே உருடுது ரோத. சகோதர சகோதரிகளே, சகோதரர்களே, நமது கூட்டத்தில் இருக்கும் அனைவரும் இங்கே வந்திருக்கின்றீர்களா? இல்லை, நல்லவர்கள் போல் வெளியே இருக்கும் நமது ஆட்கள் இன்று இங்கு வரவில்லை. ஓஹோ, வெரி குட், வெரி குட். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நான் சொல்ல போகிறேன். என்னங்க? இன்று முதல் உங்களுடனேயே இருந்து இந்த கூட்டத்தை நானே நடத்த போகிறேன். இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி. என்ன? பேச்சூரிலே ஆரம்பித்திருக்கும் நமது கூட்டத்திற்கு மாடசுவாமியையே தலைவராக அனுப்புகிறேன். அதற்காக முன்னமேயே சிங்காரத்தை அனுப்பியாகிவிட்டார். அவர் மயக்கமாக இருக்கிறார், எங்களுக்கு ஓய்வு தேவை. தலைவரே வாங்க 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 வாங்க. கணக்கிற மாதிரி என்ன வெளியே நல்லவர் போல் பல இருக்கிறார் அல்லவா? அவர்களில் ஒருவர் உங்களை காண வந்திருக்கிறார். வரச்சொல். என் உயிரை விட மேலான தலைவரே, நான் சொல்லுவது அத்தனையும் சத்தியம். நீங்களா? இதற்கு முன்பு என்னை பார்த்திருக்கிறீர்களா? நான் உங்களை பார்த்துக் கொண்டேதான் இருக்கிறேன். இருக்கும் இருக்கும், தாங்கள் எங்கும் நிறைந்து எல்லாம் வல்ல தலைவராயிற்று. சரி சரி, நீங்கள் வந்த காரியம் இந்த கூட்டத்திலிருந்து எனக்கு விடுதலை தர வேண்டும். ஏன்? என் மகளை போலீஸ் குடும்பத்தில் கல்யாணம் செய்து கொடுத்திருக்கிறேன். எங்கே அவளுடைய வாழ்வு பாகிவிடுமோ என்று எனக்கு பயமாக இருக்கு.